ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற வெள்ளை குருமா தான் பண்ணியிருக்கோம். இது புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது வீட்டில் இருக்க காய்கறியை வச்சு ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். நீங்கள் தேங்காய் துருவல் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நீங்கள் எப்போ குருமா வைக்கச்சுலையும் இந்த மாதிரி பெருஞ்சீரகம் பட்டை எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டுடலாம். இது தாளிக்கச்சில் போட்டதை விடவும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இது ரொம்ப போட்டுறக்கூடாது, அதனால் 2 போட்டுக்கிடுங்க. 2 ஏலக்காயும் போட்டுடலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இப்போ அடுத்தது இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டுடலாம். இது போடச்சில குருமா வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது இதில் உரப்புக்குனா 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் வேறு நம்ம வத்தல் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் மிளகாய் உங்களுக்கு உரப்புக்கு வேணால் கூட 1 மிளகாய் கூட சேர்த்துக்கிடுங்க. நான் இதில் 3 மிளகாய் போடுறேன். அடுத்தது லாஸ்ட்டில் நான் 1 ஸ்பூன் கசகசா எடுத்து ஒரு 1/2 மணிக்கூருக்கு முன்னாடி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்படி ஊத்தச்சில் வந்து ரொம்ப சாஃப்டாக அரைப்படும், இல்லைனா நீங்கள் அப்படியே உடனே கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு இதை போட்டுடலாம். இவ்வளோந்தான். இதில் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி மிக்சியில் நம்ம நல்லா மைக்கணங்க அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் தேங்காய் மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா அடித்தாச்சு பாருங்கள். இப்போ இதை 1 சைடில் வச்சிடலாம். அடுத்தது இதில் என்னென்ன காய்கறி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் 1 பெரிய கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 10 போல் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தில் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து குடமிளகாய், இது குடமிளகாயில் 1/2 குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 1 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் வந்து 1/2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது தக்காளி பழம் வேண்டானா கூட விட்டுடலாம், ஏன்னா அந்த புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நான் ஆப்பிள் தக்காளி பழம் தான் 1/2 எடுத்திருக்கேன். இப்போ இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்க காய்கறிகள், இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம குருமா செய்யக்கு ரெடி ஆகிடலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி 1 கடாய் வச்சுக்கிடுங்க. சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். கிராம்பு பட்டை எல்லாம் நான் வந்து தேங்காய் கூட அரைச்சதுனால எண்ணெயில் நான் போடலை. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 1 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இது எண்ணெயில் வசங்கச்சுலாம் நல்லா ஒரு வாசனை வரும். அடுத்தது 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இதில் காய்கறி வெங்காயம் எதுவுமே நல்லா வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இது 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம 1/2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுடலாம். தக்காளி பழம் வந்து ரொம்ப நிறையா போட்டுறக்கூடாது, தக்காளி பழமும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகாய் போட்டுடலாம். அடுத்தது கேரட் போட்டுடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் போட்டுடலாம். எல்லாமே ஒரே டைமில் போட்டுடலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு, இதையும் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், நம்ம இதை வேக தான் வைக்கணும், அதனால் லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க காய்கறியெல்லாம் கொஞ்சம் வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். காய்கறி நல்லா வேகணும்னு வேண்டாம், 1/4 பதம் வந்தால் போதும், நல்லா குழைய வந்துனா நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் போட்டாச்சு. இதில் நம்ம அந்த முந்திரி பருப்பு கசகசாலாம் போட்டிருக்கனால குருமா வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், கட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, குருமாவுக்கு அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றுறேன். 1 கப் அளவுக்கு நான் ஊற்றுறேன்.
ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குருமா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு கிளாஸ் கூட ஊற்றிடுங்க, இல்லை ஒரு அரை கிளாஸ் ஊற்றிடுங்க. ஏன்னா குருமா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். உரப்புக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் போடுறோம். நான் தேங்காய் அடிக்கச்சில மூணு பச்சை மிளகா போட்டிருந்தேன், இப்போ ரெண்டு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். உரப்பு சுத்தமாக இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் இப்போ இதை ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். நம்ம தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. ஏன்னா நம்ம தேங்காய் கூட போட்டிருக்கதெல்லாம் ஒரு வாசனை போகிறத அளவுக்கு கொதிக்க கண்டிப்பாக விடணும். இப்போ நம்மளுக்கு குருமா ரெடியாகியாச்சு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு வாசனையாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு அதே டேஸ்ட்டில் இது இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளோதான், குருமா ரெடியாகியாச்சு. நீங்களும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் குக்கரில் வந்து இந்த காகரையை வேக வச்சுட்டு அது பிறகு கூட குருமா வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.